ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழகத்தில் வெளிநாட்டில் உள்ள முதலீட்டாளர்களை ஈர்த்து வந்து இங்கு தொழில் தொடங்குவதற்காக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணமாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லண்டன் அமெரிக்கா துபாய் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா தற்போது பதினாறு நிறுவனங்களோடு சுமார் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தை முதலீட்டாளர்களிடம் கையெழுத்து வாங்கி வந்திருக்காங்க பத்தின முழுமையான விபரத்தை பார்ப்போம் வெளிநாடுகளில் இருந்து புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து அவற்றை தமிழகத்தில் செயல்படுத்தவும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் மற்றும் பிற முதலீட்டாளர்களிடம் இருந்து தமிழகத்தில் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்க்க பதினாலு நாள் அரசு முறை பயணமாக வெளிநாடு சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் முதல் மூன்று நாட்களுக்கு பிரிட்டனுக்கு அரசு முறை பயணமாக சென்றாங்க பிரிட்டனில் டாக்டர்கள் மருத்துவ பயனாளர்களின் மேம்பாடு லண்டன் ஆம்புலன்ஸ் சேவையின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் அங்குள்ள புகழ்பெற்ற கிங்ஸ் மருத்துவமனையின் செயல்பாடுகள் பற்றியும் கேட்டறிந்தாங்க அவற்றை தமிழகத்தில் செயல்படுத்துவது பற்றியும் தொழில் முதலீடாளர்களை ஈர்ப்பது குறித்தும் பிரிட்டன் நாடாளுமன்ற வளாக கூட்டரங்கில் பேசியதுடன் விரிவான ஆலோசனையும் நடத்தினாங்க பிரிட்டனில் உள்ள சஃபோக் நகரில் ஐ பி ஸ்விட்ச் ஸ்மார்ட் கிரிட் நிறுவனத்தின் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் சூரிய சக்தி மூலம் பெறப்படும் மின்சாரத்தை மின் கட்டமைப்பில் எளிய முறையில் சேர்த்திடும் வழிமுறைகள் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களை குறித்தும் கேட்டறிந்தார் இந்நிலையில் அமெரிக்க நியூயார்க் நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் அமெரிக்க முதலீடு நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீட்டில் அழைப்பு விடுத்தாங்க மேலும் மின்சார வாகனங்கள் மற்றும் பால்வள தொழில்களை அரசு தொடர்ந்து ஊக்குவிக்கும் எனவும் குறிப்பிட்டாங்க தமிழ்நாட்டில் தற்போது தொழில் தொடங்குவதற்காக ஏதுவாக தமிழ்நாட்டில் மட்டுமே எட்டாயிரம் ஏக்கர் நிலம் தயார் நிலையில் இருப்பதாகவும் முதலீட்டாளர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து கூறினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட இந்த முதலீட்டாளர்களின் கவனவழிப்பு கூட்டத்திற்கு பிறகு சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்காக பதினாறு நிறுவனங்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் புத்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகின ஹால்டியா பெட்ரோ கெமிக்கல்ஸ் நிறுவனம் தொழில் தொடங்குவதற்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு அளவில் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த புதிய ஒப்பந்தம் மூலம் இருபதாயிரத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் இதனால் பயனடைவார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகளில் அறிவித்த சுமார் ஐந்து புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் கோடி முதலீடு பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிடாமல் வெளிநாடு சுற்றுலா பயணம் சென்றிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சு வந்தாங்க தற்போது சத்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் அப்படின்னு பல நாடுகளில் உள்ள பெரிய பெரிய முதலீட்டாளர்களை தற்போது தமிழகம் பக்கம் ஈர்த்து வந்து பெரிய தொழில்கள் செய்வதற்கு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கு இதனால தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல்வேறு அரசியல் தலைவின தரப்பினரும் பாராட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி